கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு தேவன் கொடுக்கிறார். இயேசு என்ற நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கும் பொழுது அவருடைய சுபாவம் நமக்குள் காணப்பட வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் எல்லோரிடமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம் 1:5. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசித்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகள். தேவனால் பிறந்திருக்கிற நாம் அவரிடம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல் அவரால் பிறப்பிக்கப்பட்ட எல்லா சகோதர சகோதரிகளிடமும் அன்பு கூற வேண்டும். வாசிப்போம் 1:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய கற்பனையை ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது எல்லோரிடம் அன்பு கூற வேண்டும். தீமையான காரியங்களை யோசிக்காதபடி எல்லாரிடமும் அன்பு கூற வேண்டும். தேவனால் மறுபடியும் பிறந்த நமக்குள் தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அன்பின் கனி காணப்பட வேண்டும். வேதம் கூறுகிறது, பிரசங்கி 8:5. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் போது ஒரு தீங்கையும் நாம் பார்க்க முடியாது. அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போது எந்த ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்தாது. நாம் அன்பு கூறும்போது எந்த ஒரு தீமையும் நமது குடும்பத்திற்கோ நமக்கோ வருவதில்லை. நாம் எல்லோரிடமும் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவகையில் ஒருவர் அன்பாய் இருப்போம். எல்லோருக்கும் நன்மைகளை செய்வோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்யும் பொழுது அது அன்பின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளையின்படி நாம் ஒருவரிலொருவர் அன்பாய் இருப்போம். நாம் அன்பாய் இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்தாது. எந்த ஒரு தீங்கான காரியங்களும் நம்முடைய குடும்பங்களுக்கு வராதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். கற்பனையை கை கொள்வோம். தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் டே வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் டே புது கிருபையினால் எங்களை நிரப்புகிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் தங்க பண்ணுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து எங்களை ஆசீர்வத்து வருகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லோருடைய குறை குற்றங்களை மன்னித்து என் தேவனீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளட்டும். யாரெல்லாம் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வத்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நீர் கூடவே இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய செட்டைகளின் மறைவில் தங்க பண்ணுங்க. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் தேவநீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுடைய பலவீனங்களையெல்லாம் மாற்றி இயேசு கிறிஸ்து நீர் விடுதலை கொடுக்க போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தெய்வீக சமாதானம் கடந்து செல்லட்டும். நன்மையான காரியங்களை கண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வத்து கொடுங்க. நன்மையான காரியங்களை கண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.